மகாபாரத கதையில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் சில தனித்துவம் உண்டு. அதில் குறிப்பாக பலராலும் புகழ்ந்து பேசப்பட்ட நேசிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் என்றால் அது கர்ணனுடைய கதாபாத்திரம்தான். ஒருவன் தீயவரின் பக்கத்திலிருந்தும் அவனை இந்த அகிலம் புகழ்கிறது என்றால் அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்திருக்க கூடும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மகாபாரதத்தில் தர்மத்திற்கும் வீரத்திற்கும் நட்பிற்கும் பேர் போனவன் கர்ணன். நீதிக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் பேர் போனவன் தர்மன். பெயரிலேயே தர்மத்தை கொண்ட தர்மனை காட்டிலும் கர்ணனே தர்மத்தில் சிறந்தவன் என்று பலரும் கூறுவதுண்டு. இது குறித்து பல செவிவழி கதைகளும் நமது நாட்டில் உண்டு. அதை இந்த பதிவில் பார்ப்போம், வாருங்கள். ஒரு சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான், பரந்தாமா, தர்மனும் கர்ணனும் மிக சிறந்த கொடையாளிகள் என்பதை அனைவரும் அறிவர். இருவருமே இல்லை என்று வருபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்கின்றனர். அப்படி இருக்கையில் கர்ணனே சிறந்த தர்மவான் என்று இந்த அகிலம் கூறுவதற்கான காரணம் என்ன? அதை எனக்கு விளக்குவாயா என்றான் அர்ஜுனன். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், இதற்கான விடையை அறிய இப்போதே என்னோடு புறப்பட்டு வா என்று கூறிவிட்டு இருவரும் அந்தனர் வேடமிட்டு தர்மனின் அரண்மனைக்கு சென்று யாகம் நடத்த சந்தனக்கட்டைகள் வேண்டும் என்று கேட்கின்றனர். உடனே தர்மன் சந்தனக்கட்டைகளை வெட்ட ஆட்களை அனுப்புகின்றான். அது ஒரு மழைக்காலம் என்பதால் பணியாட்கள் கொண்டு வந்த சந்தனக்கட்டைகள் அனைத்தும் ஈரமாக இருக்கிறது. அதனால் தர்மன் அந்த சந்தனக்கட்டைகள் காய்ந்த பிறகு அதை யாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறுகிறான். உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கர்ணனின் வீட்டிற்கு சென்று யாகத்திற்கு சந்தனக்கட்டைகளை கேட்கின்றனர். ஒரு நிமிடம் யோசித்த கர்ணன், இது மழைக்காலம் என்பதால் சந்தனக்கட்டைகள் அனைத்தும் ஈரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இருவரும் என்னை நம்பி வந்துள்ளீர்கள். உங்களை வெறும் கையோடு அனுப்ப எனக்கு மனமில்லை. ஆகையால் சிறிது நேரம் பொறுங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய மாளிகையில் சந்தனக்கட்டைகளால் செய்யப்பட்டிருந்த கதவுகள், ஜன்னல்கள் என அனைத்தையும் ஒரு கோடரியால் வெட்டி அதை அர்ஜுனனிடமும் கிருஷ்ணரிடமும் கொடுக்கிறான் கர்ணன். இருவரும் அதை பெற்றுக்கொண்டு வருகின்றனர். வரும் வழியில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், பார்த்தாயா அர்ஜுனா, கர்ணன் செய்த செயலை? நாம் தர்மனிடம் கதவு ஜன்னல்களை உடைத்து சந்தனக்கட்டைகளை கொடுக்குமாறு கேட்டிருந்தால் அவரும் அதை செய்திருப்பார். ஆனால் கர்ணனோ நாம் கேட்காமலேயே அதை கொடுத்துள்ளான். தர்மன் கொடுப்பது தர்மம் என்றால் கர்ணன் கொடுப்பது விருப்பம். எவன் ஒருவன் எந்த செயலையும் விருப்பத்தோடு செய்கிறானோ அவனே போற்றுதலுக்கு உரியவனாகிறான். அதனால்தான் கர்ணனை இந்த அகிலம் தர்மவான் என்று போற்றுகிறது என்றார் கிருஷ்ணர். இதே போல இன்னொரு செவிவழி கதையும் உண்டு. ஒரு சமயம் தர்மன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான், மாதவா, நானும் தான் என்னால் முடிந்தவரை இல்லை என்று வருவோருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த அகிலம் ஏன் கர்ணனை மட்டும் தர்மவான் என்று புகழ்கிறது என்று கேட்கிறான். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், தர்மா, நான் இதை உன்னிடம் விளக்குவதை காட்டிலும் நீயே அதை தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிவிட்டு இருவரும் தங்க குவியலை தர்மனிடம் கொடுத்து, இன்று சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக இதில் உள்ள தங்கங்களை நீ தானம் செய்ய வேண்டும் என்றார். தர்மனும் வருவோர் போவோருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். ஆனால் தங்கம் குறைந்தபாடில்லை, சூரியனும் அஸ்தமித்து விட்டது. உடனே தர்மன் கூறுகிறான், கண்ணா, என்னால் இதை முழுமையாக தானம் செய்ய முடியவில்லை. ஆனால் இதே போட்டியை நீ கர்ணனுக்கும் வைப்பாயா என்றான். உடனே அடுத்த நாள் காலை கர்ணனிடம் சென்ற கிருஷ்ணர் அவனிடம் இருவரும் தங்க குவியலை கொடுத்து அதை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு தானம் செய்யும்படி கேட்கிறார். உடனே கர்ணன் அங்கு வந்த இருவரிடம் ஆளுக்கு ஒரு தங்க குவியலை தானமாக கொடுத்து விடுகிறான். அதை கண்டு தர்மன் வியக்கிறான். உடனே கிருஷ்ணர் தர்மனிடம் கூறுகிறார், தர்மா, உன்னிடமும் நான் இதே போன்ற தங்க குவியலை தான் கொடுத்தேன். ஆனால் நீயோ அதிலிருந்த அத்தனை தங்கமும் ஒருவரிடமே சேர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணி பல நபர்களுக்கு பிரித்து கொடுத்து கொண்டிருந்தாய். ஆனால் கர்ணன் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தன்னிடம் இருப்பதை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அதை இருவருக்கு பிரித்தளித்தான். அதனாலேயே அவன் தர்மத்தில் சிறந்தவனாக கருதப்படுகிறான் என்றார் கிருஷ்ணர். இதற்கு அடுத்தபடியாக பொதுவாக சிலர் கர்ணனை குறித்து கூறும் பழிச்சொல் என்னவென்றால், கர்ணன் துரியனின் சொத்தையே தானம் செய்தான், அவன் சுயமாக சம்பாதித்திருந்தால் அதுபோன்று அவன் தானம் செய்திருக்க மாட்டான் என்பதுதான். ஆனால் அந்த கூற்று தவறு என்பதை நிரூபிக்கும் வகையில் இரு நிகழ்வுகள் மகாபாரதத்திலேயே நடந்துள்ளது. அது யாதெனில், கவசமும் குண்டலமும் தான் தன் உயிரை காக்கும் அற்புதங்கள் என்பதை கர்ணன் அறிந்திருந்தும் இந்திரன் வந்து கேட்டவுடன் அதை அவன் தானம் செய்தான். அடுத்தபடியாக இறக்கும் தருவாயில் தான் செய்த தர்மத்தின் பயன்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்கு தாரை வார்த்து கொடுத்தான் கர்ணன்.
இதைவிட சிறந்த ஒரு தர்மவான் உலகில் யாரும் இருக்க முடியாது என்பதற்கு சான்றாக இருக்கிறது அந்த இரு நிகழ்வுகள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு மறக்காமல் பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.